ஒரு நாளைக்கு ஒரு விதமான டிரஸ் போட்டு வர ஒரு அரசாங்கத்துல thank you.
அன்னாடம் சொல்ற பேர் தான் தசைகள் தோறும் பாசைகள் வேறு. திசை என்பது நான்கு, திக்கு என்பது எட்டு, கோணங்கள் என்பது பதினாறு. நாலு திசை போல நாலு பேரு வேறு. கட்டியே காரம் தொப்பை கூத்தாடி, தொப்பை கூத்தாடி கிடையாது. நீ சொல்லாத, அதுக்கு முன்னாடி தப்பு கூத்தாடி, நீ சப்ப கூத்தாடி. உன்ன மாதிரி ஆளி பத்து பேர் தான் கரியர் தான். அதே போல நாலு பேர் எனக்கு பரவாயில்லப்பா. உனக்கு ஒரு ஆளுக்கு நாலு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, அதனால உன்ன சபையில வந்த பிறகு உன்னை யாரப்பா நாங்க கேட்டோம் இல்லையா? கேட்டோம். அது போல எங்களை ஐயா என் பேரை கேட்டீங்க, முன்னாடி கூட்டம் பின்னாடி கூட்டம். ஐயா நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் நாடகதாரங்க. தெரியாது. தெரியாதா? தெரியாது. அதாவது கட்ட கட்டி செரு கூத்து அதுவும் தெரியாது. அதுவும் தெரியாது. தெரியாது. நடிகர்கள் அப்படி இருந்தும் கம்பெனி குறை இருக்கிறதா? ஒரே ஒரு குறைப்பா. என்ன குறை? அதாவது ஒன்னாட்டம் ஒரு வாயாடி பையன் தேவை. என்னட்ட ஒரு வாயாடி பையன்? ஆமா ஆமா. எங்க கம்பெனிக்கு வரையாப்பா? வர வருவதா இருந்தால் சட்ட திட்டங்கள் எப்படி? சட்ட திட்டம் நாடகத்தில்
நீங்கள் முன்னின்றி எங்களையும் இந்த நாட்டில மக்களையும் நாடு கண்டு கழிக்க வந்த சுற்றுகிற மக்களையும் வரையிலும் வழிவந்தோடி காத்திருக்கிறேன். அப்பா பாலகா, நீ கேட்ட பிறகு காயில பதினோரு மணிலிருந்து நெல்லு காய வைக்கணும் முடியலண்ணா. பார்க்க மழை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எங்க பையன் போன் பண்ணி சொல்றான், நெல் பட்டறை தரத்து காய வைக்க முடியல. நீ கேட்ட பிறகு நாடு செழிக்கவும் நல்ல மழை வெளியவும் ஊரு செழிக்கவும் ஒற்றமாள் வெளியவும் இந்த இரவு நடத்தக்கூடிய நாடகத்தில் எந்த குற்றம் குறைபாடு அல்லாமல் வடிக்க நாடக மேடையில் அமர்ந்து முன்னின்று காத்து ரட்சிக்கின்ற நாடகத்தை நடத்துவாயே. தெய்வங்கள் எல்லாம் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தோம். இவங்களுக்கு வணக்கம் வணக்கத்தை தெரிவித்து அப்புறம் தர்மராஜர் வருகிறார் அண்ணவரால் மற்ற விஷயம் Yeah.
சங்கம் என்பது திரைக்கழகு. ஆமா, ஒரு மன்னிடத்துல ஒரு மந்தியா இருந்த போது மன்னன் எப்பொழுது வருவார்? வருவார் விழிவெட்டி பார்க்கக்கூடிய கடமை என்னுடைய கடமை. கடமை நாலு மந்திரி எப்படி மந்திரி ஆலோசனை மந்திரி தத்துவ மந்திரி தத்துவ மந்திரி நீதி மந்திரி நீதி மந்திரி நான்கு மந்திரியா இருந்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வார்த்தைக்கு பதில் சொல்லக்கூடியவர் நான் ஒரு காவலன். நீ தான் ஒரு காவலன். ஆமா, அப்படி இருந்தாலும் சொல்லுங்க மந்திரிப்பதி ஐயா மனிதனுக்கு சொல்லுங்க. ஒரு நாய், அதாவது ஒரு நாய் வருது நாயிலே உலகத்திலே அதே ஒரு ஆணும் பெண்ணு பாக்கும் போது பாவம் பாவம் இதெல்லாம் பாவம். நம்ம மனிதா பிறந்தமே பாவ ஜென்மம் எடுத்தா மனிதா பிறந்திருக்கும். ஆமா, மீண்டும் தவறு செய்யக்கூடாது. அந்த நேரத்துல அமிர்தம் முடிஞ்சுக்கலாம்.
என் தம்பி துரியோதனன்.
அப்படி கிடையாது, எங்களை தாய் வயத்துல பிறந்தா என்ன, அவங்க ஒரு பெரியப்பா பிள்ளையா, பெரிய பிள்ளைகள் திருநாட்டிற்கு காந்தாரிக்கு பிறந்த பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகள் நூறு பேர், நூறு பேர் நாங்கள் ஐந்து பேர், நீங்கள் அஞ்சு பேர், அதுக்கு நூறு பேர் இருந்தாலும் இருந்தாலும் இருவருக்கு தங்கை ஒன்று, ஆமா துச்சடை துச்சடை, ஆமா ஆமா, இருந்தாலும் இவ்வளோ இருந்தோம் இருந்தோம், நம்ம பிறக்கும் போது எதனா எத்தனை வந்தோமா, ஒண்ணு கிடையாது ஒண்ணும் கிடையாது, பிறக்கும் போது போகும் போது எதனா நம்ம கொண்டு போக போறோமா, கைய வச்சுதான் போறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பில்டிங் கட்டுறோமா, நம்ம எத்தனை போகணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இது இருந்த இடம் இங்கதான் இருக்குது, இது அப்படியேதான் இருக்கும், நாம தான் போகணும், இந்த மண்ணு நினைக்குதான் உடல் எல்லாம் இந்த பாழ உடல், ஏடா தள்ளி விட்டா சில பேர் எடுத்து போய் தட்டு பணம் செஞ்சு காய்ச்சி ஆக்கிட்டாங்க, அப்படி இருக்கும்போது இந்த பாவியாக துரியோதனம் துரியோதனம் என்னடா இருக்குமா போறா, ஒண்ணு கிடையாது, எங்கதான் கேட்டா ஹலோ எப்படி இந்திரா பசங்க குடு குடு இந்த நாட்டை குடு குடு அப்படி நம்ம கேட்டா கேட்டா நீ என்ன நான் நீங்க ஏண்டா நீ யாரு நான் யாரு நீ யாரு பெருமை பிள்ள நீ சித்தப்பா பிள்ளை பெருமா பிள்ள அப்படி இருக்கும்போது எடுத்து மணம் சொல்லிருப்பான் சொல்லிருக்கலாம், அவன் என்ன பண்ணா தெரியுமா, அந்த சூதாட ஓட்டத்தை ஆடலாமா, ஆடலாமா கிடையாது, இந்த மாமனா துரியோதனன் எல்லாம் சுயபுத்தி உள்ளவர், ஆனா சொல்புத்தில கேட்டு கேட்டு தினமும் பார்த்தா அது கண்ணை கலங்கி அப்படியே அழுதுனே இருக்கும், ஏங்க அஞ்சு பேருக்கு ஒரு மனைவி, ஆமா அத நீங்க வச்சுக்கிடு, எவ்வளவு பாடுபட்டீங்க நாடகத்திலேயே சென்று சென்று ஆயினெல்லாம் எங்களுக்கு புசிப்பது புசிப்பது தர்ம விளக்கம் அப்படி இருந்து இந்த துருவாதனத்திலே நாடு வேண்டும் அப்படின்னு ஏன்னா பதிமூணு வனவாசம் கழித்து வந்தார், அவர்களுக்கு நாடு தரேன் நாடு தரேன் செப்பிடும் கைவப்பாங்க வாக்குறுதி கொடுத்தா, அந்த வார்த்தையை சிறந்த வார்த்தையை கேட்டு நான் எப்படியா இருந்தாலும் இருந்தாலும் துருவாதம் நாடு கொடுத்துருவோம் நாடு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனத்துல அப்படி எனக்கு ஒரு எண்ணம் எண்ணம் அப்படியே நம்ம நாடு போய் கேட்டா அப்படின்னு கேட்டு நம்ம போக கூடாது, நீ போக கூடாது நம்ம போக கூடாது அப்படின்னு நாட்டில் வைத்த பாதத்தை அவங்க நாட்டில் வைக்க கூடாது அப்படின்னு துருவம் தெரிவித்தான், அது மட்டும் கிடையாது கிடையாது துரோபதே கூந்தல் முடிக்கணும்
நிறைவேறணும் விளக்கம் தெரியல. திரௌபதி அழைக்க வேண்டும். திரௌபதி அழைக்க வேண்டும். திரௌபதி கூட்டுவா. இதோ தர்மநாதன். திரௌபதி அழைக்க வேண்டும். திரௌபதி தேவி தட்பா.
உங்களை பார்த்தால் சிறுவன்மணி போல தெரியுது இருக்குது. ஆனா உங்களுடைய விளக்கம் யாருக்கு மகள், யாரை வாழைத்த அப்படி என்றது தெரிந்தாலும் நீ சொல்லா எல்லாரும் தெரியும். அம்மா சொல்லு. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே பல விதம். ஒரு பெண்மணியாகப்பட்டவள் பிறந்தால் பிறந்த இடத்திலே அவள் சீரும் சிறப்புமாக செல்வாக்காக வளர்ந்து விட்டார். வளர்ந்து விட்டால் புகழ்ந்த இடத்திலே வறுமையிலே கஷ்டப்படுவார். கஷ்டப்படுவாங்க. அம்மா ஆமா அம்மா அதுவே பிறந்த இடத்திலே வறுமையிலே கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தார். வளர்ந்து வந்தால் பிறந்த இடத்துல போகும்போது அவர் செல்வாக்காக வாழ்வார். வாழ்வாங்க. அம்மா இந்த புவியின் கண்ணிலே ஆமா நான் ஒரு பெண்ணாக பிறந்ததை விட மண்ணாக பிறந்திருக்கிறாண்டி. ஆமா அப்படி சொல்ற. பூமியில பிறந்ததை விட ஆமா இப்படி மண்ணாக பிறந்திருக்கலாம். ஆமா அது ஏன் பிறந்திருந்தால பத்து பேர் பாதமாவது பற்றி நான் புண்ணிய சத்திரமா சேர்ந்திருப்பேன். ஆமா என் தந்தையா இருக்கும்படியான பாஞ்சால நாட்டை சீர சிறப்போடு பரிபாலனை செய்து வரக்கூடிய துருபதேய மகாராஜனுக்கு நான் செல்வியாக அவதரித்து அவதரித்து ஐவர் ராஜாக்களை மாலையிட்டு மாலையிட்டு நான் சீர சிறப்பு வாழ்வாகத்தானே. ஆமா அதற்கு முன்னாடி இந்திர பிரசத்திலே நாங்கள் யாதொரு குறையும் இல்லாம வெளிக்கு வாழ்ந்து வந்தோம். வாழ்ந்து வரீங்க. எங்கள் வாழ்வை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற போது மாமனாரா இருக்கும்படியான மகாராஜன் இருந்தும் சொர்க்கத்தை சேரவில்லை என்று உலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் ஒட்டுமோ வந்த தர்மபுத்திர மகாராஜரிடத்தை தெரிவிக்கவும் எங்கள் பதியா இருக்கும்படியான தர்மபுத்திர மகாராஜர் யாரும் செய்ய விடாத பெருத்ததோர் ராஜசூய யாகத்தை செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும். பெருத்ததோர் ராஜசூய யாகத்தை எங்கள் அண்ணவா இருக்கும்படியான கோபாலக்கண்ணுடைய அருளினாலே சிறப்பாகத்தானே அந்த ராஜசூய யாகத்தை செய்து அவனே 56 தேச ராஜர்களுக்கும் வாரி கொடுத்து வல்லல் என்று பெயரை பெற்று சாம்ராஜ் என்று பட்டத்தை பெற்றார். என் மதியாக தர்மபுத்திர மகாராஜன் அம்மா அப்படி எங்கள் வாழ்வை கண்டு என்று இந்த காற்றை அதற்குபடியான முன்பே ஏழாதி ஆண்ட பிரபஞ்சத்தை காமித்து இந்த நாட்டை இந்த காட்டை எடுத்து நாடாக்கி தேவ சிற்பிகளை கொண்டு இவ்வளவு பெரிய மாட மாளிகை குடல்பவர்கள் இவ்வளவு பெரிய செல்வாக்கு இந்த பாண்டவர்களுக்கு வந்து விட்டது. வந்து விட்டதே என்று அம்மா அந்த விவரங்களுக்கு அந்த யாகத்துக்கு வந்த துரியோதனாதிகள் அதை பார்த்து பொறாமை கொண்டு இந்த மாளிகைகளை சுத்தி பார்த்து வருகின்ற போது நான் விளையாட்டாக அமைச்சனன் தானே அப்படி என்று இளைய மகனவரா இருக்கும்படியான விமாச்சி நானும் அகாரம் என்று சொல்லக்கூடிய மாடியிலே நின்று இவர் வருகின்ற போது உயர்ந்த வாய்ப்படி தாழ்ந்த வாய்ப்படி தாழ்ந்த வாய்ப்படி உயர்ந்த வாய்ப்படியாகும் ஆமா குளம் இருப்பது போலவும் இல்லாத போலவும் பழுங்கி கல்லால் இந்த மாளிகையை அமைத்து வச்சிருந்தான் அந்த தேவ சிற்பி. ஆமா அப்படி இருக்கின்ற போது இந்த துரியோதன ஆக்கப்பட்டவன் அவ் வழியாக வருகின்ற போது அந்த பாதியாருக்கும் மரியாதை துரியோதனன் சகுனியே துறை கொண்டு எங்களுக்கு என்ன செய்தார் இந்த பாஞ்சாலி நாளை நானே பார்க்கும் சிரிக்கும் அளவிற்கு செய்யவில்லை என்றால் நான் துரியோதனன் அல்ல அல்ல அப்படி என்று மனதிலே வஞ்சித்து வைத்து வஞ்சித்து நிருபத்தை விதிர்ண மகாராஜனிடத்தில் கொடுத்து அப்பா அனுப்புகின்ற போது ஐவர் ராஜாக்களும் நானுமாகத்தானே ஆறுதரத்தாரும் அங்கே செல்லுகின்ற போது என் மன்னவரை வழியே சூதுக்கு அழைத்து அப்பா இந்த சூது முகாந்திரத்திலே என் மன்னவராக்கும் முடியான பதியா இருக்க முடியாத தர்மபுத்திர மகாராஜர் அப்பா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுங்க நாங்க நாட்டை உங்ககிட்ட ஒப்படைச்சிடறோம். ஒப்படைக்கிறோம். இந்த சூது வேண்டாம் வேண்டாம். நல்லவர்கள் சூதாட மாட்டார்.
மாட்டார்கள், வல்லவர்கள் சுதாட மாட்டார்கள். அரசருக்கு இது தகுதி இல்லை அல்ல. உங்களுக்கு எந்த நாடு வேணுமோ சொல்லுங்க, உங்களுக்கே நாட்டை பிரச்சனை போயிடும். ஆமா அப்படின்னு மன்னவர் சொல்ல தெரிவிக்கும் போது அப்பா அந்த அருகாமல் இருந்தாரு. ஆமா எல்லாரும் கேட்கலாம் கேட்கலாம், இந்த தர்மபுத்திரர் மகாராஜா நாளும் தெரிஞ்ச இவர் ஏன் போய் சூதாடினாரு சூதாடினாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கேட்கலாம். எப்பா அங்கதான் விவரமானு கேட்கணும். ஆமா அப்படி கேட்கின்ற போது நாங்கள் அதற்கு விதுர மகாராஜன் நிருபம் கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இரவு தானே சிவபெருமான் சிவந்த ஆடையோடு தெற்கே நோக்கி செல்வது போல கனவாளர் கண்டிருக்கின்றார். எப்படி யாரு பதியாக மன்னவர் மன்னவர்? ஆமா ஏன் சொன்னார் அதற்கு சிசுபாலுடைய தலையை கீழே தள்ளும்படியாகத்தானே ராஜசூ யாகத்திலே ஒரு நிகழ்வா நடக்கின்ற போது மன்னவர் தலை சோர்ந்து உட்கார்ந்தார். தலை சோர்ந்து உட்கார்ந்த போது அங்கே இருந்த வேதவாசர் பார்த்தார், தர்மா இந்த ஒரு தலை கீழே விழுந்ததுக்கே நீ தலை குனிந்து உட்கார்ந்து இருக்கின்றாயே, உட்கார்ந்து இருக்கு. நாளை இந்த நாட்டிலே ஏகப்பட்ட தலைகள் கீழே உருள போகிறது, நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு அப்படி என்று கேட்கின்ற போது சாமி அப்படி வர யுத்தமானது வருமா அப்படி என்று கேட்கின்ற போது அப்பா ஒரு நாள் தினத்துல சிவபெருமான் சிவந்த ஆடையோடு நோக்கி பவனி செல்வது போல ஆமா வெள்ளையாடன் மீது தெற்கே நோக்கி செல்வது போல ஒரு கனவாக காண்பாய் காண்பாய். அப்போ அந்த கனவு கண்ட மறுநாளேவோ இது நடக்கலாம் அல்லது 13 ஆண்டு கால கழித்து நடக்கலாம் நடக்கலாம், ஆனா இது நடந்தே தீரும் அப்படி என்று தெரிவித்தார் தெரிவித்தார். அப்படி தெரிவிக்கும் போது நான் எங்களுக்கு நிருபம் வரதுக்கு முதல் இருவதான் தர்மபுத்திர மகாராஜன் இந்த கனவை கண்டிருக்கிறார் கண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் போது சூது முகாந்தர் தானே சூதான அழைக்கின்ற போது மன்னவர் தடுத்தார், இந்த சூது போருக்கே பயப்படுகிறாயே, மோது போர் வந்தால் என்ன செய்வாய் என்ன செய்வாய் அப்படி என்று கேட்கின்ற போது கர்ணன் பார்த்தார், எதற்கும் மரியான எங்கள் நடு மைத்திர நாட்டு நாயகனா இருக்க முடியாத மன்னவராக பட்டவர் என்ன செய்தா எப்படி கர்ணா என் அண்ணாவை பார்த்தா மோது போரி வந்தால் என்ன செய்வா என்று கேட்கின்றாய், எடுடா உனக்கு திறமை இருந்தால் வில்லை எடுடா அப்படி என்று அர்ஜுன பெருமான் வில் மீது கை வைக்கிறார். அந்த கர்ணனும் வில் மீது கை வைக்கிறார். என் நடுமைத்திரா இருக்க முடியாம விமர்சியான ஒரு கரை மீது கை வைக்கிறார். அப்போது பார்த்தார் தர்மபுத்திர மகாராஜர், ஏது ஏது கனவு கண்ட மறுநாளே இந்த போர் நடக்கும் சூழல் உருவாகி விட்டது, இந்த போர் நடப்பதற்கு நாமே காரணம் அதுவும் போதாமல் படிக்காது இந்த மாதவா இருக்கும் மரியாதை எண்ணையும் வைத்து அந்த சூதி முகாந்திரத்திலே தோற்கின்ற போது அவன் தம்பியா இருக்க முடியாது உச்சாதனப்படுத்தி அந்த அம்மனுடைய இருக்க முடியாது மலையிலே இருந்தேன் ஆமா வலிய வழியை இழுத்து வந்து அப்பா 60வது மாடியிலே நிறுத்தி நிறுத்தி ராஜாக்கள் சூழ்மடையான சபையில என்னை ஆடைகளை கலைந்து அவமானப்படுத்த வேண்டும் என்று துரியோதன கட்டளை கிணங்க அந்த அப்பா ஆடைகளை இருக்கின்ற போது நாராயணா கோவிந்தா எம்பெருமானே அப்படி அப்படி என்று எங்க அம்மா நாராயணன் செய்த எனக்கு மாலா துயில் அழுத்து மனத்தை காத்து காட்டு அப்பா இருக்கின்ற போது நான் என்ன தெரிவித்தேன், ஐயா இந்த பாண்டவர்களுக்கு மீண்டும் ஒரு ஆட்டம் நாங்க சூது ஆடுவோம் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லும் போது அங்க இருந்தவர்லாம் பார்த்தார்கள், சுவாமி எது வேண்டுமானு நடக்கலாம், ஒருவருக்கு நாங்க அடிமையா மட்டும் இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம், அதனால நாங்கள் மீண்டும் ஒரு முறை சூது ஆடுவோம் சூது ஆடுவோம் அப்படி என்று தெரிவிக்கும் போது மன்னவர் அழைத்து சுவாமி இப்பொழுது நீங்கள் சூது ஆடுங்கள் ஆடுங்கள் அப்படி என்று தெரிவிக்கும் போது மன்னவர் சூது ஆடினார் ஆடினார் மீண்டும் ஆடுகின்ற போது அந்த 13வது ஆட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்றீங்க உங்களுக்கு திரும்ப வர வேண்டும் என்றால் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அகவாசம் இது 13 ஆண்டு காலம் கழித்து வந்தால் சேர வேண்டிய தாய பாகத்தை தருவேறோம் என்று அந்த பெரியோர்கள் முன்னிலேயே
அன்று கரார் நியமித்தார். கரார் நியமித்தார். அந்த கராருக்கு என்னங்க 12 வருஷத்தையும் எங்கள் அண்ணன் கோபாலக்கண்ணன் அருளினாலே 12 நாட்களாக தானே கழித்து ஐவர் ராஜாக்களும் ஓராண்டு காலம் மர உறுதி அளித்து வாழ வேண்டும். அக்னிக்கு சமம் பொறுதே பாண்டவர்களும் மறந்து வாழ்வது என்பது நாட்டிலே வாழ வேண்டும். வாழ வேண்டும். இவர்தான் பாண்டவர் என்று தெரிந்து விட்டார். மீண்டும் 13 வனவாசம் வருவோம் அப்படி என்று துரியோதன கட்டளை கேட்டேன். அப்பா, நாங்க ஒவ்வொருவரும் ரூபத்தை மாற்றி அனைவரும் ஆகத்தானே அது மத்திய தேசமா இருக்கக்கூடிய விளையாட நாட்டுக்கு சென்றோம். சென்று முடிவா நடந்தாலே இந்த பூமி அதில் கூடிய எங்கள் மைத்துனரா இருக்கும்படியான எங்கள் எலியாசா கணவரா இருக்கும்படியான மடபள்ளிக்கு தலைவராக சமையல்காரன் சகாதேவர் அது இருக்கும்படியான ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய கோவுகளை அடைக்கக்கூடிய அவரு அப்படி. ஆமா, தந்திரி பாலனேண்டி நாமதே அஞ்சு பேர் அப்படி. இந்த ஆண்கள் எல்லாம் அவர்களுக்கு ரூபத்தை மாற்றி அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள். நான் ஒரு பெண்மணி ஆச்சு, நான் எப்படி அங்கே செல்ல முடியும்? எப்படி முடியும்? அப்படி போகின்ற போது அந்த சுதேத்திரி அம்மனுக்கு மாலைகளை திறந்தொடுத்து கொடுக்கக்கூடிய சைனந்திரி என்ற ராமதேயத்தோடு நான் அன்னவரிடத்திலே சென்று, அம்மா, நான் திரௌபதி அம்மனிடத்திலே நான் பணியாற்றி செய்து வந்திருக்கிறேன். இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது எங்கள் அரசு நாடு வந்து சேர, அது வரைக்கும் உங்களிடத்திலே நான் பணியுறுதி செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் செய்யுங்கள் அப்படி என்று கேட்கிறேன். அந்த மாதாவானவள் என் அவருக்கு அருகாமலே சந்தனம் எடுத்து மலர் கொழுந்து வந்து தரும்படியான பணியை எனக்கு நியமித்தார். அப்படி பணிப்பெண்ணாகத்தானே அன்னவர்களிடத்திலே நான் இருக்கின்ற போது, எப்பா கெட்ட குடியே கெடும் என்பார்கள், பட்டை காலிலே படும் என்பார்கள். அந்த வார்த்தைக்கு நீங்க அங்கே சென்று இருக்கின்ற போது அந்த சுதேத்தினுடைய தம்பியா அண்ணன் கீர்த்திகன் ஆகப்பட்டவன் எனக்கு யார் என்று தெரியாது. தெரியாது. அப்போ நான் மலரை கொள்கின்ற போது வன வழியாகத்தான் அந்த கீர்த்திகன் என்னை காணவும் காணவும் என்னை மோகித்து அண்ணன் ஓட்டோட்டமா ஓடி வந்து பெண்ணே கண்ணே மணி என்று ஓடி வந்து மோகிக்கவும்.
பாப்பா சபையிலே நான் வேகமாகத்தானே என் கற்பை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகின்ற சபையிலே நம்முடைய மனைவியை இன்னொருவன் துரத்தி வருகின்றானே அப்படி என்று கோபப்பட்டு அந்த இடத்திலே போர் தொடங்கும் சூழ் வருகிறது. ஆமா அப்போது பார்த்தார் எங்கு பட்டார் ஐயர் அப்பா விமர்சனா உனக்கு சமையலுக்கு விறகு வேண்டும் என்றால் நீ காட்டுக்கு போ, காட்டுக்கு போ, இங்க இருக்கு கூடாது அப்படி என்று சூசகமாகத்தானே வார்த்தைகளை தெரிவித்தார். தெரிவித்தார் அந்த வார்த்தை குறிப்பே உணர்ந்து உணர்ந்து நேராகத்தான வீமாத்தியான நிலத்துல வந்து வந்து அம்மா எனக்கு ஒரு ஒரு கடமை ஒரு ஜாக்கெட்டும் கொடுங்கள் கொடு வெள்ளக்கால் மண்டபத்துக்கானவரை வரை பேசிட்டு எப்படி அனவரத்திலே சென்று உன்னை நான் சம்மதிக்கிறேன் என்று வார்த்தை தெரிவித்து சொல்லு. ஆமா சொல்லு சொல்லி அழைத்து வந்துவிடு பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன் தெரிவிக்கவும் அந்த வார்த்தைக்கிறங்க அந்த கிச்சகன் இடத்துல சென்று ஐயா உன்னை நான் சம்மதிக்கிறேன் சம்மதிக்கிறேன் அந்த வார்த்தை கேட்டு கேட்டு வருகின்ற போது என்ன செய்து என்ன என் மன்னவராக இருக்க முடியாது விமாச்சானவர் அந்த கீழ்ச்சகனை அடித்து அடித்து அப்பா அவ உடம்பை குவிலாக்கி அவரை குவில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டா கீழ்ச்சகன் உப கீழ்ச்சகன் 104 பேர்களை மன்னவராருக்கு மேல வீமாட்சியாக கொண்டு குவித்தார் குவித்தார் கொன்று குவித்து நாங்கள் இருக்கின்ற போது அப்பா எங்களை எப்படியாவது கண்டுபிடித்து வேணுமே என்று துரியாதிநாத கூட்டங்களை ஒற்றைகளை விடுத்து விடுத்து கீர்த்திகனம் மாலை செய்திருக்கிறார் என்றால் எப்படியா இருந்தாலும் பாண்டவர் அங்கதான் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்படி என்று அவு கோவுகளை மடக்கி செல்லுகின்றவரு. ஆமா பார்த்தா எங்களை மன்னவராக இருக்குமே அர்த்தம் பெருமான் அதோ இருக்கப்படியா ருத்ரகுமாரன் அழைத்துக் கொண்டு கொண்டு நேராகத்தானே சென்று சென்று அந்த ஆவு கோவுகள் எல்லாம் மடக்கி மடக்கி அந்த துரியாதிநாத கூட்டங்களை எல்லாம் ஓட செய்து செய்து அப்பா அப்படி இருக்கின்ற போது ஆமா அப்பா பாண்டவர்கள் இவர் தான் என்று அன்றுதான் நாங்கள் வெளிப்படுகிறோம் தெரியும். ஆமா அப்படி இருக்கின்ற போது ஆமா அதவர் சென்று மாவு கோபுகளை எல்லாம் மடக்கி வருகின்ற போது எங்கள் மன்னவராக இருக்கும் தர்மபுத்திர மகாராஜரும் ஆமா விளையாட மன்னனும் பாசி கேடுறாங்க ஆமா என் மகன் ருத்ரகுமாரன் துணையோடு வென்றதாக அப்படின்னு போடுறாரு போடுறாரு அவர் என்ன சொல்றாரு இல்ல பேடியும் துணை கொண்டு ருத்ரகுமாரன் வென்றதாக வென்றதாக அப்படின்னு அவர் தாயத்தை போடுறாரு அப்படி போடும் போது அந்த விளையாட மன்னனுக்கு கோபம் பிரவேசி ஆமா கோபம் பிரவேசிக்கின்ற போது நேராகத்தான அந்த பாசிகை எடுத்து நெத்தியில் எடுத்து விட்டார் இந்த விவரம் அர்ஜுன பெருமானுக்கு தெரிந்து செய்கின்றாரோ அண்ணவரை உயிரை கொள்வேர் என்று வீர சபதமான அந்த சபதத்தின் பிரகாரம் அந்த விளையாட மன்னனை கொன்றே தீர்வேன் என்று என்று போகும்போது தர்மபுத்திர மகாராஜர் பார்த்தார் உண்ட வீட்டுக்கு ரெண்டாக நினைக்க கூடாது நம்ம ஓராண்டு காலம் அன்னவர் மனையில உண்டு வளர்ந்து வளர்ந்து வந்து அன்னவருடைய கொள்வாய் ஆனால் உண்டவர் வீட்டுக்கு ரெண்டாக செய்யக்கூடாது அதனால செய்யக்கூடாது கூடாது அப்படி என்று தெரிவித்தார். தெரிவிக்கும் போது நாளை கால பாஞ்சால மன்னன் நம் பாதிலே வந்து வந்து ஐயா நான் செய்தது தவறுதான் என்ற பாதத்தில் விழுந்து விட்டால் அன்னவரை மன்னித்து விடும் மன்னித்து விடும். ஆமா இல்லை என்றால் அதற்கு பிறகு நாட்டிலே நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆண்டு காலம் இருப்பதற்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம் அப்படி என்று அப்படி என்று அப்படி என்று என்ன தெரிவித்தார் தெரிவித்தார் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தர வேண்டும் என்று நினைக்கின்றேன் கொடுத்தா தகாது அப்படி என்று அப்படி என்று எங்கள் மகளாருக்கு மலர் உத்திரியை அர்ஜுன பெருமானுக்கு நாங்கள் தருவதாக தருவதாகத்தானே உத்தியோகம் செய்திருக்கிறோம் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்று தெரிவிக்க என்ன தெரிவிக்க ஏண்டா ஓடுற அப்படி தெரிவிக்கும் போது தெரிவிக்கும் என்ன தெரிவித்தார் தருகிறேன் என்போது நாங்க வேணாம் சொல்லல ஒன்று மனைவியாக அல்ல மகளாக ஏற்றுக்கொள்கிறோம் மகளாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி என்று அப்படி என்று அபிமன்னனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அர்ஜுன பெருமானுக்கு பிரதர் அந்த அபிமன்னனுக்கு அபிமன்னனுக்கு அந்த ருத்ரியை திருமணம் செய்து வைத்து ஆமா அந்த ருத்ரி அம்மனுக்கு அம்மனுக்கு முகலாய பட்டணம் என்று சொல்லக்கூடிய இந்த முகலாய பட்டணத்தை அன்னவருக்கு சீதனமாக கொடுத்தாங்க அப்படி சீதனமாக மன்னவரை பார்க்க வேண்டும் நான் வந்திருப்பதாக ஒரு வார்த்தை
ஆமா, அதனால தமிழருக்காக கூடமா
நம்ம பவானம் வாங்க வேண்டும், நின்றாது செய்ய வேண்டும். கண்ணனே மேகவந்தார பகவானை தியானம் செய்கிற